அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை இன்னையோடி அறவே மாத்தணும் அப்படிங்கிற ஒரு பதிவு தாங்க. நிறைய பேர் இதை வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க, நிறைய பேர் ஃபேஸ்புக்ல பாத்திருப்பீங்க, நிறைய நண்பர்கள் பார்க்காம இருப்பாங்க. ஏன், நம்ம குடும்பத்துல இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கும். அப்படி ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். நமக்கெல்லாம் இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடிக்கடி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது, இல்லாட்டி ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, இல்லாட்டி காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷனா இருந்தாலுமோ, இல்லாட்டி இந்த ஆஃபீஸ்ல ஏதாவது ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது என்னதான், வெளியில போய் சாப்பிடலாமே, இல்லாட்டி அவுட்டிங் போலாமே. அப்படிதான் நம்ம அவுட்டிங் போய் சாப்பிட்றதே ஃபாஸ்ட் ஃபுட்டா தான் இருக்கும். கண்டிப்பா சிக்கனை நிறைய சாப்பிடுவோம், இல்லாட்டி நமக்கு பிடிச்சது ஏதோ அதை நிறைய சாப்பிடுவோம். இப்படி சாப்பிட்றதுனால ஓகே பிரச்சனை இருக்கு, நம்ம இதை பத்தி பார்க்க வரல. இதுக்கு பிறகு, அதாவது இதெல்லாம் முடிஞ்ச கடைஞ்சி கடைசியா சொல்லுவாங்க, ஜூஸ் குடிக்கணும் இல்லாட்டி ஐஸ்கிரீம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுதாங்க நம்ம ஃபார்மாலிட்டியா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், சூப் சாப்பிடுவோம், அடுத்தது வேற ஏதாச்சும் சாப்பிடுவோம், அடுத்ததா கடைசியா இந்த ஜூஸோ இல்லாட்டி ஐஸ்கிரீமோ சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடுவதால் நம்ம உடம்புல நிறைய விதமான கொழுப்புகள் அடங்கிவிடும், தேங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு உண்மையை ஒரு நபர், ஒரு ஆசிரியர் பல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கண்டிப்பா அந்த மாணவர்கள் நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் வரும். ஆனால் இது தெரியாத பல நபர்களும் இல்லாட்டி நாமும் இதை குடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இது எப்படி அப்படிங்கறத அவர் செயல்முறைப்படுத்தி காண்பிக்கிறார். வாங்க பார்க்கலாம். சாதாரண பிளேன் வாட்டர் சாப்பிட்டு என்ன செய்யறோம், தண்ணி குடிக்கணுமா இல்லையா? தண்ணியில வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்தா என்ன ஆகுது, நதிக்கு மேல வருதா இல்லையா? ஸோ யாரெல்லாம் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டுட்டு எண்ணெய் சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொழுப்பு தங்கும். ஏன் தங்கும்? கொழுப்பு கண்டிப்பாக தங்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, பச்சை இது சாப்பிட்ட பிறகு சுடுதண்ணில் குடித்தா நல்லது. எப்படி அப்படின்றது இப்போ காட்டுறேன் பாரு, நிற்கிதா? அதை கலக்காம பாரு. சுடுதண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த தண்ணியும் எண்ணெயும் ஒன்னா கலந்து போயிடும். ஆனால் பச்சைத்தண்ணில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே மேலே மிதக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? இப்போ ஐஸ் கட்டி குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஐஸ் தண்ணி ஐஸ் கட்டி குடிக்கிறாங்கள, நல்லா ஐஸ் போட்டு குடிக்கிறாங்கள, அவங்களுக்கெல்லாம் இந்த கண் பார்வை குறையிறது, மூளை மங்கி போகிறது, கக்கா ஒழுங்காக வராமல் போகிறது, அக்கான்னு கத்தம் போது கத்தம் வர்றது, இதுதான் பிரச்சனை அதிகம். சமைக்கும் போது மீன் கறி செய்வோம் அசைவோம் எல்லாத்துக்கும் போகிறாங்களே, என்ன ஆச்சரியமாக சாப்பிட்றமா இல்லையா? எவர் இதை கலக்கும் போது என்ன ஆகுது, நம்ம நேச்சுரலியமாக சாப்பிட்டுட்டு இல்லை ஜூஸ்லாம் கொடுப்பாங்க, கிளம்பி விருந்துக்கு போவோம், ஜூஸ்லாம் கொடுத்தா என்ன ஆகும், ஒரு உடனே பார்த்து என்ன பேர் என்ன ஆகுது, கொலஸ்ட்ரால் ஆயிருதா? யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் வருதோ, என்ன தங்கிடுதோ, முகம்லாம் கருப்பு கருப்பாகும். இந்த பையன் நம்ம அதை பார்த்துறேன், அதெல்லாம் என்ன பொருள், நல்லா சாம்பார் வச்சு நல்லா கட்டுன்னா அப்படி தான் வரும், சொறி பிடிச்சி போயிடும். இப்போ இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது சாப்பிட்டுட்டு ஐஸ் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது. யாரெல்லாம் வந்து முடி சீக்கிரம் கொட்டி போடணுமோ ஐஸ் குடிக்கலாம், யாருக்கெல்லாம் முடி அழகாக வேணுமோ ஐஸை விட்டுறணும். புரியுதா? ஐஸ் குடிக்கிறது கெடுதலா நல்லதா? வேற எவ்வளோ கெடுதல். இங்கே யார் வந்து அறிவாளினா நான் சொன்னால் புரியும், யார் அறிவாளி கேட்டுக்கோங்க. ஸோ வீடியோவை பார்த்துட்டீங்க, வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கே பல அதிர்ச்சி உண்மைகள் தெரிய வந்திருக்கும். இப்படி மாடா நடக்குது நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னு, இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்க மாட்டுக்காங்க, நார்மலாக நம்ம போகிற டாக்டர்ஸ் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டுக்காங்க, இப்படி இப்படி செய்யாதீங்க, இப்படி இப்படி செய்யுங்க, கண்டிப்பாக சாப்பிட்டவுடன் நீங்கள் சுடுதண்ணி தான் குடிக்கணும், கோல்டு வாட்டர் குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்மகிட்ட இதுவரை யாரும் சொல்லித்தரல. இல்லாட்டி நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அதை கேட்கும் மனநிலையில் நாம் இல்லாமல் இருந்து விட்டோம். கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள நபர்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும். இப்படி சாப்பிட்டா நீங்கள் சுடுதண்ணி தான் குடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த சொல்லுங்கள். ஏன் சுடுதண்ணில இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு, கண்டிப்பா உங்க கொழுப்பை குறைத்து விடும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இது மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருந்தா 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி விஷயத்தை பகிரும் போதே பல மாற்றங்கள் உங்களால் செய்ய முடியும்.
போராட்டம் என்பது நாம் தொடங்கிவிட்டோம். அதுல நிறைய இளைஞர்கள், நிறைய இளைஞிகள், நிறைய தோழர்கள் என் கூட இருப்பது எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். இதே கூட்டம் என் கூட இருந்தா இது மாதிரி பல வீடியோக்கள் என்னால ஷேர் பண்ண முடியும். உங்க பங்களிப்பும் இதுல வேணும் அப்படிங்கறது தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கையாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் இந்த சொசைட்டிக்கு நீங்க ஏதாவது நல்லது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தமிழ் பொக்கிஷம் வழியாகவோ இல்லாட்டி விக்கி அப்படிங்கிற இந்த நண்பன் வழியாகவோ உங்களால சொல்ல முடியும். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.